கேபிட்டல் தொலைக்காட்சியினர்களுக்கு வணக்கம். தமிழர் பாரம்பரியமான சித்த மருத்துவத்துறையில் ஆரோக்கியமான வாழ்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற தின நிகழ்வின் போது குரற்கம்மல் நோயை பற்றி நான் கூறியிருந்தேன். என்னென்ன சந்தர்ப்பத்தில் இது ஏற்படுகின்றது, கூடுதலான குளிர் மற்றும் உடல் சூட்டின் மூலம் மற்றும் கிருமி தொற்றுகள் மூலம் இது ஏற்படுகின்றது என்று சொல்லி நான் கூறியிருந்தேன். இன்றைக்கு நான் அதனை தொடர்ந்து இதனுடைய பரிகாரங்கள், அதாவது வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து இதெல்லாம் என்ன மாதிரி நாங்கள் இந்த குரற்கம்மல் நோயிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக வந்து நாங்கள் துளசி, அதாவது துளசி வந்து கருந்துளசி என்றெல்லாம் கருந்துளசி சாறு ஒரு 2 தேக்கரண்டி அளவும், மற்றது சின்ன வெங்காயம் அதுவும் ஒரு 1 தேக்கரண்டி அளவு சாறு எடுத்து போட்டு நீங்கள் அதனுடன் சிறிதளவு ஒரு சிட்டிகை, அதாவது இந்தளவு பிரமாணத்தில் மிளகு தூளும் எடுத்து நீங்கள் கலந்து போட்டு காலையும் மாலையும் நீங்கள் தேனோட கலந்து குடித்து கொண்டு வரும் பொழுது இந்த குரற்கம்மல் நோய் வந்து குறைவடையும். அதே போன்று பூ மாதுளை இருக்குது, அந்த பூ மாதுளை ஒரு 5-6 பூ எடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக வத்தின பிறகு இதனுடன் தேசி புளியும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் போட்டு அந்த தொண்டைக்குள்ளேயே நீங்கள் வச்சுருந்த ஒரு இளஞ்சூட்டோடையே அந்த, அதாவது உங்களுக்கு தாங்கக்கூடிய சூட்டில் அந்த தொண்டைக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ஒரு நிமிடமோ உங்களால் இயன்ற வரைக்கும் 1 நிமிடத்துலேருந்து 2 நிமிடம் வரை நீங்கள் வாய்க்கில் வச்சுருந்து அதை கொப்பளித்து கொண்டு வந்தீங்களான்னு சொன்னாலும் இந்த குரற்கம்மல்லேருந்து உங்களை விடுபட்டு கொள்ள முடியும். அதே போன்று ஆடாதோட இலை 2 இலை எடுத்து 8 மிளகு வந்து 8 மிளகும் எடுத்து நன்றாக அரைத்து விட்டு ஒரு கடலை அளவு, கொண்டல் கடலை அளவு உருட்டி தேனோட இல்லாட்டி பெருங்கற்கண்டோட நீங்கள் காலை மாலை உள்ளெடுத்து கொண்டு வந்தாலும் இது வந்த குரற்கம்மல் கொஞ்சம் குறைவடைந்து காணப்படும். அதே போன்று நீங்கள் பால், பசுப்பாலோ என்ன பால் என்றாலும் பால் காய்ச்சும் பொழுது சிறிதளவு மஞ்சள் தூளும் மற்றது மிளகு தூள் அதோட கொஞ்சம் இஞ்சியும் நல்லா இந்த முண்டையும் எடுத்து நல்லா வெட்ட காய்ச்சினா பிறகு அந்த பாலை நீங்கள் காலையும் மாலையும் அருந்தி கொண்டு வரும் பொழுதும் இந்த குரற்கம்மல் நோய் வந்து உங்களுக்கு குறைவடைவதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதனை விட நார்மலாக அனைவரும் கேள்விப்பட்டதான் ஒரு சுட்டார்ண தனி, அதாவது ஆக கொதித்த தனியன் இல்லாமல் உங்களை தாங்கக்கூடிய சூடுடைய சுடுதண்ணீர்களில் சிறிதளவு உப்பு போட்டு நீங்கள் கொப்பளித்து கொண்டு வந்தாலும், தொண்டைகளை கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கொப்பளித்தாலும் நார்மலாக அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். அதை விட இப்போ சூடு, எங்களோட உடல் சூட்டினால் ஏற்படுதுன்னு சொன்னால் நல்லெண்ணெயும் நீங்கள் வாயில் வச்சு கொஞ்சம் நேரம் கொப்பளிச்சுட்டு அதையும் ஒரு முறையாக நீங்கள் கையாள முடியும். அதனை தவிர வந்து நான் முதலே கூறியிருந்தேன், குளிர்காற்று பட்டாலும் ஏற்படுது என்று சொல்லி, அப்போ அப்படியான குளிர்காற்று உள்ளடங்கள் மற்றது குளிர்பானங்கள் இந்த ஐஸ்கிரீம் சோடா அதை ஃப்ரிட்ஜுக்களை வச்ச உணவுப் பொருட்களை வந்து உள்ளெடுக்கிறத வந்து அந்த டைமில் குறைச்சி கொள்ளலாம். அதே போல் ஆற்றச்சி மற்ற குளிர்ச்சி பொருந்திய உணவுகளை தவிர்த்து கொண்டு மற்ற காய்கறிகளையும் வந்து பீர்க்கங்காய் மற்ற புடோலங்காய் மற்ற அதாவது நீர்த்தன்மை உள்ள வெள்ளை பூசணிக்காய் அப்படியான மற்றது பூசணிக்காய் அதுகளை வந்து தவிர்த்து கொண்டால் இந்த குரற்கம்மல் நோயிலேருந்து உங்களை விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். மீண்டும் இன்னொரு முறை இன்னொரு ஆரோக்கிய குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.